Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, நாட்டின் 45வது விடுதலை நாள் விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொள்ளுகிறேன். நம் தாய்நாட்டின் மணிக்கொடியை வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டையில் ஏற்றி வைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இத்தகைய அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொள்வதுடன் என் இனிய விடுதலை நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்ளுகிறேன். விடுதலை நாள் விழாவை நாம் பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த நேரத்தில் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களையும் அவர்களின் தியாகங்களையும் நினைத்து பார்க்க வேண்டியது நம் அனைவரின் கடமை ஆகும். எனவே நாட்டின் விடுதலைக்காக தம் உயிர், உடல் மற்றும் உடைமைகளை இழந்த லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்ளுகிறேன். விடுதலை பெற்ற பிறகு நமது நாடு பல்வேறு துறைகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அடைந்து வந்துள்ளதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். பல்வேறு மொழியினரும் பல்வேறு இனத்தவரும் நிறைந்து வாழும் நிலையிலும் உலக அரங்கில் மிக பெரிய மக்களாட்சி என்னும் பெருமையோடு நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இப்பெருமையை நாம் தொடர்ந்து கட்டிக்காக்க வேண்டும் என்பதை இந்த சமயத்தில் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வேண்டிய பல்வேறு திட்டங்களை தீட்டி அவைகளை சிறந்த முறையில் செயல்படுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளது என்பதையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். குறிப்பாக தொழில் துறையில் தமிழ்நாட்டை இந்திய நாட்டின் தலை சிறந்த மாநிலமாக ஆக்க வேண்டும் என்பதில் இந்த அரசு கண்ணும் கருத்துமாக இருப்பதுடன் இந்த லட்சியத்தை அடையும் வகையில் முனைப்பான பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. தொழில் வளர்ச்சிக்காக தொழில் முனைவோருக்கு எவ்வெவ் வகைகளில் உதவ முடியுமோ அந்தந்த வகைகளிலும் உதவி செய்ய இந்த அரசு முன் வந்துள்ளது. அரசு அளித்து வரும் இந்த ஊக்கம் தொழில் துறையில் நமது மாநிலம் ஆக்கம் பெற அடிகோலும் என்பது திண்ணமாகும். மேலும் பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கும் வகையில் தொழில் துறையில் அவர்கள் துணிந்து பங்கேற்கும் வகையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம். நமது மக்கள் தொகையில் ஏறத்தாழ பாதி அளவுக்கும் மேல் இருக்கும் பெண்களை நல்ல முறையில் உயர்த்தி விடுவதுதான் சுதந்திரம் பெற்ற ஒரு நாகரீக அரசின் கடமை என்ற கருத்தில் பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் உயர்வு ஆகியவற்றுக்கு எல்லா முன்னுரிமைகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்து கொள்ளுகிறேன். இவ்வாறு அனைத்து துறைகளிலும் நமது மாநிலம் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் காண வேண்டும் என்றால், நமது லட்சியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால்,
பெருமளவு நிதி தேவைப்படும். அத்தகைய நிதி உதவி நமக்கு மைய அரசிடமிருந்து நியாயமான அளவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னை சைதாப்பேட்டை தேரடி தெருவில் இருக்கும் சாமிநாதன் வணிக நிறுவனத்தின் மேலாளர். பாண்டிச்சேரியில் குழந்தைகள் சைக்கிள் வியாபாரம் செய்யும் ராஜன் கூட்டமைப்புக்கு அனுப்பும் கடிதம். அன்புடையீர், வணக்கம். எங்கள் வேண்டுகோளின்படி தாங்கள் கடந்த மாதம் லாரி மூலம் அனுப்பிய 50 குழந்தைகளுக்கான சைக்கிள்கள் வந்து சேர்ந்தன என்பதை தங்களுக்கு தெரிவித்து கொள்ளுகிறோம். எனினும் அவைகளை சரிபார்க்கும் போது மொத்தமுள்ள வண்டிகளில் 6 வண்டிகள் சேதம் அடைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தங்களிடம் நேரிலும் கடிதம் மூலமாகவும் சரக்குகள் நல்ல நிலையில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றின் தரம் சிறந்த முறையில் இருக்க வேண்டுமென்றும் தெரிவித்திருந்தும் சரக்குகளுக்கு சேதம் ஏற்பட்ட நிலையில் உள்ளதை கண்டு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். எனவே சரக்குகளின் தரமின்மை காரணமாக அவைகள் தங்கள் கணக்கிலேயே வைக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட குறைபாடு பற்றி தங்கள் பதில் கிடைத்த பின்னரே மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். நமது நீண்ட கால வியாபார தொடர்பு நல்ல முறையில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு உடனடியாக பதில் எழுத கோருகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள